சூரத் நகரின் இந்த குறுகிய தெரு பல காதல் கதைகளை கண்டது. இந்த தெருவின் பெயரே காதல் தெருதான். இந்த ஒரு தெருவில் மட்டும் பல காதல் கதைகளை உங்களால் கேட்க முடியும். நான் இந்த தெருவில் வசித்த போது நான் கீழே அமர்ந்திருப்பேன். இவர் மேலே ஜன்னல் வழியாக என்னை பார்ப்பார். ஏதாவது பேசிக்கொள்ள வேண்டுமானால் சைகை மூலம் நாங்கள் பேசிக்கொள்வோம். நான் படித்துக் கொண்டிருக்கும் போது காதலில் விழுந்தேன். அப்போது எனக்கு எதுவுமே தெரியாது. என்னுடையது காதல் மற்றும் வீட்டாரால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம். தெருவில் நடன நிகழ்ச்சி நடந்தபோது நாங்கள் சந்தித்துக் கொண்டோம். எங்கள் குடும்பங்களிடம் பேசி அவர்களே எங்களது திருமணத்தை நடத்தி வைத்தனர். ஐந்தல்ல பத்தல்ல, இந்த தெருவில் வாழும் குடும்பங்களுக்குள்ளேயே 70 திருமணங்கள் நடந்துள்ளது. ஒரே தெருவில் புகுந்த வீடு பிறந்த வீடு இரண்டும் கொண்ட பெண்கள் இங்கு ஏராளம். இங்கு அருகில் வசிப்பவர்கள் வெறும் அண்டை வீட்டார்கள் மட்டுமல்ல, மாறாக பெரும்பாலானோர் பெண் கொடுத்து பெண் எடுத்த உறவினர்களாக உள்ளனர். பெற்றோர்கள் பக்கத்திலேயே இருக்கிறார்கள் என்றால் மனமுடித்த பெண்களுக்கு மகிழ்ச்சி தானே. எனக்கு திருமணமாகி 42 ஆண்டுகள் ஆகிறது. எனது அம்மா வீடும் மாமியார் வீடும் நேரெதிர் வீடுகள். அம்மா வீட்டிலிருந்து 5 அடி எடுத்து வைத்தால் என் மாமனார் வீடு வந்துவிடும். நான் வீட்டில் சமைத்துக் கொண்டிருக்கும் போது என் அம்மா ஒரு குரல் கொடுத்தால் போதும், உடனே ஓடிவிடுவேன். நமஸ்தே. வணக்கம், என் பெயர் விஷாகா தனவாலா. இது என் மாமனார் வீடு. என்னுடைய பெற்றோர் வீட்டை நான் கட்டட்டுமா? இதோ இதுதான் என் பெற்றோர்களின் வீடு. நமஸ்கார். வணக்கம், நான் பிரபோத் பாய் பிரவீன் சந்திர பத்ரவாலா. இது என் வீடு. இவர்கள் தான் எனது அப்பா அம்மா. இது என் மனைவி. இது அவரது அண்ணி, அதாவது என் சகோதரி. இது கிரண் பெண், எனது சகோதரி கௌஷிகா பெண்ணின் அண்ணி. இந்த பக்கம் இது கிரண் பெண்ணின் அண்ணி ஷீலா பெண். எனது சகோதரி எங்கள் வீட்டிற்கு எதிர் வீட்டில் தான் திருமணம் செய்து கொண்டார். எங்கள் தெரு பெயர் கட்சியா தெரு. நாங்கள் கண்பி கட்சியா சமூகத்தை சேர்ந்தவர்கள். எங்கள் மொத்த மக்கள் தொகை 1850 பேர். இங்கு 327 குடும்பங்கள் உள்ளன. தோப்பி தெரு மற்றும் கட்சியா தெரு ஆகிய இரண்டும் சூரத்தின் சையத்புரா பகுதியில் அமைந்துள்ளன. இந்த இரண்டு தெருக்களிலும் எங்களை சேர்ந்த 70 ஜோடிகளின் வீடுகள் உள்ளது. இந்த 70 ஜோடிகளில் 42 ஜோடிகள் காதல் திருமணம் மூலம் திருமணம் செய்து கொண்டவர்கள். இந்த வழக்கம் எங்களது தாத்தா காலத்தில் இருந்தே இருந்து வருகிறது. இவருக்கு பொது தேர்வு நெருங்கி கொண்டிருந்தது. ஆனால் அவர் கணக்கில் கொஞ்சம் மோசம். என்னிடம் அவர் கணிதம் படிக்க வருவார். அப்போது எங்களுக்கிடையில் காதல் என்று எதுவும் இல்லை. அவர் எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் குடியிருந்தார். எங்கள் அடுத்த வீட்டில் வசிப்பதால் அவருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் கணிதம் சொல்லிக் கொடுத்தேன். அதன் பிறகு கல்லூரிக்கு செல்ல ஆரம்பித்தோம். பின் நெருக்கம் அதிகரித்தது. அவருக்கு தைரியமில்லை. ஆனால் நான் தைரியமாக கடிதம் எழுதினேன். அதை அவரிடம் கொடுக்கும்போதுதான் கைகள் நடுங்கின. இது என்னவென்று அவருக்கு புரியவில்லை. அந்த கடிதத்தை தூக்கி நெருப்பில் வீசினார். அதற்கு பின் தான், இந்த பையனும் அண்டை வீட்டில்தான் வசிக்கிறான், நம் தாத்தாவும் கூட இங்கேயே அருகில் திருமணம் செய்து கொண்டவர்தான், எனவே நான் ஏன் இதற்கு மறுக்க வேண்டும் என்று என்னை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டார். எங்கள் பெற்றோர்கள் அனுமதியுடன் நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். இதுவரையில் எங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. எனக்கு அப்போது 15 வயது. நாங்கள் இருவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். அடுத்தடுத்த வீடுகளில் வசித்தோம். எங்களுக்குள் காதல் மலர்ந்தது. பின்னர் வீட்டில் பேசினோம். சிறு தயக்கம் இருந்தாலும் அவர்களே எங்களுக்கு திருமணம் செய்து வைத்தனர். எனது மாமனார் குடும்பத்தினர் நான் திருமணத்திற்கு தயாரா என்று கேட்டனர். நான் ஆம் என்றேன். பின்னர் எனது குடும்பத்தில் பேசினேன். இரு குடும்பங்களும் இணைந்து எங்களுக்கு திருமணம் செய்து வைத்தனர். 1982 எங்கள் திருமணம் நடைபெற்றது. இங்கு விவாகரத்துகளே நடப்பதில்லை. ஏதாவது சின்ன பிரச்சனை எழுந்தால் கூட பெரியவர்கள் பேசி சரி செய்து விடுவோம். பழைய காதல் என்றும் அழியாதது.
இவரை திருமணம் செய்து கொண்ட பிறகுதான் என் குடும்பம் செழிப்பானது. இந்த தெருவில் தனித்துவமான உறவுகளை பார்க்க முடிகிறது. அது பெரியவர்களோ அல்லது இளைய தலைமுறையினரோ, ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி கதை இருக்கிறது. அப்படி ஒருவரின் கதையை கேட்டால் எல்லோருடைய கதைகளையும் கேட்ட உணர்வு வரும்.